டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஆயாச்சு நீங்கள் ஸ்கூல் போய் இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளோ மலை மாதிரி இருக்குது அண்ட் ஸ்கூலில் போர்ஷன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடத்துகிறாங்க அது போக ஹோம் ஒர்க்ஸு ரெக்கார்ட் ரைட்டிங்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈவினிங் வந்து உங்களோட செல்ஃப் ஸ்டடி இதை எல்லாத்தையுமே எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க கரெக்டாக இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் மிட்டர்ம்லே நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றத ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க இந்த சேலஞ்சை எப்படி நம்ம தனியாக ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு யாருமே பயப்பட வேணாம் நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் கூடவே சேர்ந்து பக்காவாக அடுத்த ஒரு வாரம் என்ன படிக்க போகிறோம் எப்படி படிக்க போகிறோம் பிளான் பண்ண போகிறோம் அடுத்த ஒரு 2 மினிட் வீடியோக்குள்ளே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ மேக்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 சாப்டர் கம்ப்ளீட்டாக மிட்டம்க்கு இருக்க போது அது போக 3rd சாப்டரில் பாதி தான் இருக்கும் அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூல் மாறும் ஸோ நம்ம இந்த மிட்டம்க்கு ஃபுல்லாகவே படிச்சுட்டு சக்ஸஸ் காட்டணும் அப்படிங்கிறத முதல்ல திங்க் பண்ணாமல் ஏதாவது 2 சாப்டரை நம்ம ஃபுல்லாக படிக்கிறோமா அதுதான் விஷயம் சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் 1 வீக்கில் சாப்டர் 1 சூப்பராக தரவு பண்ணலாம் 1 வீக்கில் எப்படி அப்படின்னா மார்னிங் எப்போவுமே ஏர்லி மார்னிங் மேக்ஸ் படிக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸோ மார்னிங் 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சாப்டர் 1 மொத்தமே 4 எக்ஸசைஸ் ஸோ 4th எக்ஸசைஸ் கிராஃப் விட்டீங்க அப்படின்னா 3 எக்ஸசைஸ் தான் இந்த 3 எக்ஸசைஸ்க்கு 1 வீக் டைம் எடுத்து ஏர்லி மார்னிங் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்னு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 1 வீக்கில் 1 சாப்டர் நம்ம முடிச்சிடலாம் கெமிஸ்ட்ரியில் நமக்கு இந்த மீட்டமில் 6 சாப்டர் இருக்கு 6 சாப்டர் இருக்கு எப்படா படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி எக்ஸாஸ்ட் ஆகாமல் 1 சாப்டர் மட்டும் இந்த வீக்கோட டார்கெட்டாக எடுத்துக்கலாம் அதுதான் நம்மளுடைய 1st சாப்டர் இந்த 1 சாப்டரில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபார்முலாஸ் வரும் ஈக்குவேஷன்ஸ் வரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ட்ரஸ்ட் மீ இந்த 1 சாப்டர் தான் ரொம்ப லென்த்தியாகவும் கஷ்டமாக இருக்கும் இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக இருக்கும் பட் இதையே ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு 1st சாப்டருடைய புக் பேக் குவஸ்டின்ஸை மட்டும் இந்த வாரம் நம்ம மாஸ்டர் பண்ணலாமா ஸோ ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு மொத்தமாக இந்த மிட்டர்ம் எக்ஸாமுக்கு 3 யூனிட்ஸ் இருக்கு 1st, 2nd, and 3rd யூனிட் அதில் இந்த வாரம் நம்ம டார்கெட்டாக எடுத்துக்க போகிறது 1st யூனிட் தான் ஸோ அதில் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸை கொஞ்சம் தரவாக படிச்சுட்டு அது ரிலேட்டடாக இருக்க புக் பேக் குவஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பயாலஜியில் இந்த வாரம் நம்ம 4 சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறோம் அண்ட் பாட்னியில் 2 சாப்டர் ஜுவாலஜியில் 2 சாப்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவிங் வேர்ல்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் ஸோ புக் பேக் குவஸ்டின் அட்லீஸ்ட் இந்த வாரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு முடிச்சிடலாம் இதை எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி உங்கள் ஜேர்னியில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்த 1 வீக் பிளானை ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஃபினிஷ் பண்ண ஃபாலோ பண்ண ரெடியோ ஐ வில் ஃபாலோ HL பிளான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க